ராமருடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால், அவருடைய அந்த வாழ்க்கை நீழ்ச்சியே அதிகப்படியான துன்பங்களை கொண்டது. அதைத்தான் நான் இந்த பழமொழியோடு ஒப்பிடுகிறேன். எவ்வளவு இருள் சார்ந்த சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகளையெல்லாம் அந்த மாபெரும் மனிதன் எப்படி கையாண்டார் என்பதுதான் இந்த இராமாயணத்துடைய மிகப்பெரிய சிறப்பே. இந்த இராமாயணத்தில் நாம் எல்லாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், தன்னல வயப்பட்டு பொறாமை கொண்டு திரியும் மானிட வர்க்கத்தின் மனதில் இருக்கும் அழுக்குகளை எல்லாம் போக்கி அந்த மானிட வர்க்கத்திற்கு தர்மத்தையும் நியாயத்தையும் அறத்தையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு நூலாக, ஒரு மனிதனின் வாழ்க்கையாக இந்த இராமாயணம் அமைந்திருப்பதாக நாம் எல்லாம் கற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், தந்தையின் வாக்கு, தந்தை கொடுத்துவிட்ட வாக்கை காப்பாற்றிவிட வேண்டும் என்று காட்டிற்கு செல்கிற ஒரு மகன், எத்தனையோ வருடங்கள் கடந்து விட்டாலும் இன்றைக்கு வரைக்கும் அப்படியெல்லாம் ஒரு மகன் கிடைப்பானா? தந்தை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக காடு சென்ற ஒரு மகன், அண்ணனுக்கு தொண்டு செய்வதற்காகவே பிறவி எடுத்தேன் என்பது போல் ஒரு அருமை தம்பி, கணவன் கண் கண்ட தெய்வம், அவன் எங்கு சென்றாலும் அவர் பின்னேயே நான் செல்வேன், அவர் என்ன சொன்னாலும் அதை நான் அப்படியே செய்வேன் என்கிற ஓர் அருமை மனைவி, இது போன்ற பாத்திரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இராமாயணம் இந்த சமுதாயத்தை விட்டு ஒருபொழுதும் அகலாது. இராமாயணம் நமக்கு சொல்லித்தரும் அறம் என்பது உச்சத்தில் நிற்கிறது. அது இந்த பிரபஞ்சம் நினைத்தால் ஒழிய அழிக்க முடியாத ஒரு பெட்டகமாக மனித சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அடுத்த கட்டத்தில் இந்த காவிய ஆசிரியரை பற்றி பார்க்க இருக்கிறோம். நமக்கு தெரியும், இந்த காவியத்தை இயற்றியவர் மகரிஷி வால்மீகி முனிவர். எனக்கு அவர் மீது அதிகப்படியான மரியாதை. அதற்கு காரணத்தையும் இந்த கதை சொல்லும் பொழுதே நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். சரியா, கேட்டுக்கொண்டே இருங்கள். இந்த வால்மீகி ராமாயணம், நான் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிற இந்த பாராயணம் இன்னும் 6 மாதமோ 1 வருடமோ நீட்டிக்க இருக்கிறது. இதில் நாம் நிறைய விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த காவிய ஆசிரியர் வால்மீகி வாழ்ந்த காலம் என்ற நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். அந்த ஆராய்ச்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆராய்ச்சி மூலமாக நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், 869,000 வருடங்களுக்கு முன்பு வால்மீகி என்பவர் வாழ்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நம்ம ராமர் பாலம் இப்ப இருக்கே, அதுல கார்பன் 14 டேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு முறைப்படி ஒரு ஆராய்ச்சி ஒன்று இருக்கிறது. அந்த கார்பனில் ஒரு கதிர்வீச்சு செலுத்துவார்கள், அதை வைத்து இது எவ்வளவு வருடம் பழமையானது என்று எந்த பொருளை வேண்டுமானாலும் பார்க்கலாம், எந்த பொருளை வேண்டுமானாலும் பார்க்கலாம். இதோ இந்த செங்கலை, இந்த வீடு, இது எந்த பொருளை வேண்டுமானாலும் இது எவ்வளவு வயதுடையது என்று பார்க்கலாம். ராமர் பாலத்தை அப்படி அவர்கள் கணக்கிட்ட பொழுது அவர்கள் சொன்ன வயது 869,000 வருடங்களை சார்ந்தது. வால்மீகி வாழ்ந்ததும் அதுதான், ஸ்ரீராமர் வாழ்ந்ததும் அதுதான், அந்த பாலம் இருக்கிற வயதும் அதுதான் என்பதனால் எத்தனையோ முரண்பாடுகள். ஒருவர் ஒரு வருடத்தை சொல்கிறார், ஒருவர் வருடத்தை சொல்கிறார், 10 வருடத்திற்கு முன்பு 10,000 வருடத்திற்கு முன்பு ராமர் வாழ்ந்தார், இப்படி பல சொல்லும் பொழுது இந்த ஆராய்ச்சியை மட்டும் நான் பிடித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் விஞ்ஞான கருவிகள் சொல்வதற்கு கரெக்டாகவும் இருக்கிறது. யுகங்கள் என்று நாம் பிரித்து பார்க்கும் பொழுது அந்த கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்ற அந்த கணக்கிலும் திரேதாயுகத்தின் கடைசி பகுதியில் தான் நம்முடைய வால்மீகி முனிவர் வாழ்ந்திருக்கிறார், ராமர் வாழ்ந்திருக்கிறார் என்பதனால் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுதும் சரியாக அந்த 869,000 வருடங்கள் என்று வருவதனால் இந்த காவிய ஆசிரியராகிய வால்மீகி மகரிஷி ராமனுடனேயே வாழ்ந்திருக்கிறார். ராமர் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்த ஒரு ஆசிரமத்தில் இருந்த ஒரு மகரிஷி, அவர் இந்த இராமாயணத்தை எழுதுகிறார். ராமர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், ராமருடைய வாழ்க்கையை பார்க்கிறார். இப்படி ஒரு இளவரசனா, இப்படி காட்டுக்கு போனவனா, இப்படி மனைவியை மீட்பதற்கு வந்தவனா என்று அவருடைய வாழ்க்கையை புத்தகமாக எழுதுகிறார். அந்த காவியம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்த்தோம்னா, 7 தொகுதிகளாக அவர் பிரிக்கிறார். அதை எப்படி சொல்வது என்றால், 7 காண்டங்களாக அவர் பிரிக்கிறார். அதை அது அதற்கு அந்த 7 காண்டங்களுக்கும் என்னென்ன பெயர் என்றெல்லாம் நம் முன்
முந்தைய பதிவில் நாம் பார்த்துவிட்டோம். ஆதி காண்டத்தில் பாலகாண்டத்திலிருந்து ஆரம்பித்து உத்தரகாண்டம் வரைக்கும் அந்த ஏழு காண்டங்கள் பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஏழு காண்டங்களுக்கு உள்ளே 500 சர்க்கங்கள், சர்க்கங்கள் என்றால் சாப்டர்ஸ், 500 சர்க்கங்களை பிரித்திருக்கிறார் வால்மீகி. அந்த 500 சர்க்கங்களுக்குள்ளே எத்தனை பாடல்களை எழுதியிருக்கிறார் என்றால் 24,000 ஸ்லோகங்களை எழுதியிருக்கிறார். இதுதான் வால்மீகி எழுதியது. வால்மீகி தன்னுடைய ராமாயணத்தில் தன் வார்த்தையாலேயே அப்படி சொல்லியிருக்கிறார். ஏழு காண்டங்கள், 500 சர்க்கங்கள், 24,000 ஸ்லோகங்கள் என்று. ஆனால் இன்றைக்கு நம் கையில் இருக்கும் வால்மீகி ராமாயணத்தில் 647 சர்க்கங்களும் 24,250 ஸ்லோகங்களும் இருக்கின்றன எனும் பொழுது நம்முடைய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நிறைய இடைச்செருகல்கள் வந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதில் குறிப்பாக ஆரண்ய காண்டத்திலும் உத்தரகாண்டத்திலும், உத்தரகாண்டத்தில் குறிப்பாக கடைசி காண்டத்தில் நிறைய இடைச்செருகல்கள் எனக்கே படித்து பார்க்கும் பொழுது தெரிகிறது. இப்படி இருப்பதுதான் இந்த காவியத்தின் அமைப்பு. இந்த காவியத்தை ஆராய்ச்சி செய்கிற ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த ஏழு காண்டங்களில் முதல் காண்டத்தையும் கடைசி காண்டத்தையும் வால்மீகி எழுதவில்லை, அது வேற யாரோ திணித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் வெகு சிலர் சொல்கிறார்கள். அதற்கான காரணம் அவர்கள் சொல்வதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனால் அவர்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள், எனக்கு என்னமோ ஏழையும் வால்மீகி தான் எழுதியிருப்பார் என்று தோன்றுகிறது. அந்த ஏழில் கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு அதுக்கு அப்புறம் வந்தவங்கள்லாம் சும்மா சும்மா யார் யாரோ என்னென்னோ கதையெல்லாம் கொஞ்சம் திணிச்சிருக்கலாம். ஆனால் அந்த அறிஞர்கள் முதல் காண்டத்தையும் கடைசி காண்டத்தையும் வால்மீகி எழுதவில்லை என்பதற்கான காரணத்தை யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆராய்ச்சியாக அந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள். அது என்னவென்றால் வால்மீகி ஒருபோதும் ஸ்ரீராமரை கடவுள் என்று குறிப்பிட்டதே கிடையாது. இப்போ பாருங்க, இப்போ நான் வந்துட்டு மகாத்மா காந்தியை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறேன் என்றால் மகாத்மா காந்தியை ஒரு மனிதனாகத்தான் எழுதியிருப்பேன். இந்தியாவில் பிறந்தவர், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனார், திரும்பி வந்தார், போராட்டம் செய்தார், மகா ஆத்மாவாக வாழ்ந்தார் என்று ஒரு புத்தகம் எழுதுவேன். ஒருவேளை ஒரு 500 வருடம் கழித்து காந்திக்கு கோயில் கட்டி காந்தியை வைத்து ஒரு மதமே உருவாக்கப்பட்டு அவருக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்து அவரை ஒரு தெய்வமாக கும்பிடுகிற ஒரு இனமே ஒருவேளை உருவாகி அதற்கு ஒரு நாடே வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், சரியா? அந்த சமயத்தில் அந்த மக்கள் என்னுடைய புத்தகத்தை படித்து பார்த்தால் காந்தியை இந்த நாகராஜ் ஒரு மனிதனாகத்தான் எழுதியிருக்கிறார் என்பது போல வால்மீகி ராமரை ஒரு மனிதனாக, ஒரு அரசனாகத்தான் பார்த்திருக்கிறார், அப்படித்தான் எழுதியிருக்கிறார் என்ற சான்றை இந்த அறிஞர்கள் எடுத்துக்கொண்டு இரண்டாம் காண்டத்திலிருந்து ஆறாம் காண்டம் வரை ராமர் எந்த ஒரு இடத்திலும் கடவுள் என்று குறிப்பிடப்படவில்லை, மனிதன், அரசன், இளவரசன் என்றுதான் குறிப்பிடப்படுகிறானே தவிர முதல் காண்டமாகிய பாலகாண்டத்திலும் கடைசி காண்டமாகிய உத்தரகாண்டத்திலும் மட்டும்தான் விஷ்ணு அவதாரம், ராமர் கடவுள் என்றெல்லாம் கூறப்படுகிறது என்பதனால் அந்த ஒரு பாயிண்டை அந்த அறிஞர்கள் சொல்வதை நம்மால் தடுக்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் ஏழு காண்டங்களையும் வால்மீகி தான் இயற்றியிருக்க வேண்டும். பெருமக்கள், இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ராமாயணம் என்ற பெயரை வால்மீகி தான் இட்டிருக்கிறார். அதுபோக வால்மீகி இதற்கான பெயர் ராவண வதம் என்றும் பெயரிட்டிருக்கிறார். அதுபோக சீத்தையின் பெரும் கதை என்றும் பெயரிட்டிருக்கிறார். இதையெல்லாம் நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். பெருமக்களே, இப்படி ஒரு முன்னுரையை சொல்லி அடுத்த பதிவிலிருந்து நாம் ஆதி காண்டம் என்று சொல்லப்படுகிற பாலகாண்டத்திற்குள் நுழைய இருக்கிறோம். இந்த உரையை முடிப்பதற்கு முன்பாக இந்த ஒரு வரியை நான், வால்மீகி சொன்ன இந்த ஒரு வரியை நான் சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். மலைகள் நிலைக்கும் வரை, இந்த உலகில் ஆறுகள் பாயும் வரை இந்த ராமாயணம் மக்கள் வாயில் நிலைத்து கொண்டே இருக்கும், நீங்கா இடம் பெற்றிருக்கும் என்ற வார்த்தையை வால்மீகியே சொன்னார். அது உண்மையும் கூட என்று எனக்கே புரிகிறது.